இந்த பெரியார் சொல்றாங்க, அது மார்க்ஸ் சொல்றான்ல, மதம் ஒரு அபின்ங்கிறான், மதம் ஒரு அபின்ங்கிறான். பெரியார் என்ன சொல்றாங்க, ஐயா பெரியார் அவர்கள் இந்த கல்லு சாராயம் கூட குடிச்சா போத வரும்டா, ஆனா படுத்து எந்திரிச்சா தெளிஞ்சிரும்டா, ஆனா சாதி மத போத ஏறினவனுக்கு செத்தாலும் போகாதுறாங்கிறது. ஏன்னா புதகுதியில ஆறுமுக நாடார், கருப்பையா கவுண்டர், சுப்பையா தேவர்னு எழுதியிருப்பான். பணத்துக்கு சாதியை கட்டி விட்டோம் நம்மால் தான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ராஜா, ஒண்ணும் கிடையாது. அங்க எங்க தலைவர் என்ன செய்யறாரு பாரு, என்னுடைய நாட்டில் மாவீரர் துயிலும் இல்லம், அதுல எல்லாரும் ஒன்றாக உறங்குங்கள் என்று சாதித்து காட்டியவன் தமிழ் பேரினத்தின் பெருமகன் எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள்தான். அவர் பேசலாம்டா சனாதன ஒழிப்பு, சமதர்ம சமூகம், சகோதரத்துவத்தை. அவர் பிள்ளைகள் நாங்க பேசலாம், நீங்க ஈவியா? 2016 தேர்தலிலே அன்பு தம்பி தங்கைகளே, பொது தொகுதியிலே 22 தொகுதிகள் இந்திய அரசியலமைப்பு கொடுத்தது ஆதி தமிழ் குடிகளுக்கு, தேவேந்திரர் பறையருக்கு. என் அன்பு தம்பி தங்கைகளே, 42 இடம் பழங்குடி மக்கள் ஷெட்யூல் டிரைப்ஸ் அவர்களுக்கு 2 இடம், மொத்தம் 44 இடம் ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு. ஆனால் உங்கள் மகன் அதற்கு மேலாக 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினேன். பெருமைக்கல்ல, கடமைக்கு. அது பெருமையாக இல்ல, என் கடமையாக செய்தேன். 21 தேர்தலிலே 16 இடங்கள் கொடுத்தேன். குயவருக்கு கொடுத்தேன், வண்ணாருக்கு கொடுத்தேன், நாவிதருக்கு கொடுத்தேன், குறவருக்கு கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன், அந்த குலத்தில் பிறந்த மகன் என்கிற பெருமையிலும் திமிரிலும் கொடுத்தேன். நானும் செய்யலனா எவன் செய்வான் என்ற கேள்வியை எழுப்பி கொடுத்தேன். பிரபாகரன் மகனை தவிர எவன் இதை செய்ய முடியும், செஞ்சேன். நீண்ட காலமாக தமிழக அரசியல் வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட இனத்தின் மக்களை அரசியலை அரசியலால் அங்கீகரிக்க வேண்டும் என்று கொடுத்தேன். உங்களால் நம்ப முடிகிறதா, நீ உடன் பிறந்தார்களே, எங்கெங்கே ஆதி தமிழ் குடிகளை பொது தொகுதியில் நிறுத்தினேனோ அங்கேதான் நாம் தமிழர் கட்சி அதிகப்படியான வாக்குகளை பெற்றது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளணும். மாற்றம்னா அது மாற்றம். ஏன் செய்வான், பிரபாகரன் மகன் தான் செய்வான், தமிழரசன் தம்பி தான் செய்வான், கலியபெருமாள் பேரன் தான் செய்வான், வேற என்ன செய்வான். யார் கலியபெருமாள், படையாச்சி வன்னியன். தன் மகளை ஒரு ஆதி பறையர் குடி மகனுக்குத்தான் கட்டி கொடுப்பேன் என்று ஒரு படையாச்சி என் தாத்தன் தேடி போய் ஒரு பழையர் மகனுக்கு தான் பெற்ற மகளை தலைமையேற்று திருமணம் செஞ்சு வச்சான். அவனுக்கு சனாதனத்தை ஒழிப்பு கொளிக்க பேசுவதற்கு தகுதி இருக்கு, அருகதை இருக்கு, நேர்மை இருக்கு. அவன் பேரன் எனக்கு இருக்கு, உனக்கு என்னடா மயிர் இருக்கு, உனக்கு என்னடா மயிர் இருக்கு. ஒண்ணும் கிடையாது, சும்மா நீ பேசுவ, ஓட்டுக்காக பேசுவ. ஏய், நீங்க எல்லாம் உன் மனசாந்து சொச்சிடறான். இமானுவேல் சேர்னு என் தாத்தனுக்கு இவர் நினைவிடம் கட்டுவேங்கிறார், மணிமண்டபம் கட்டுவேங்கிறார். நேற்று தான் திமுக கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த மாதிரி பேசுறத நீனும் சைத்துக்கு எடுத்துடுற, மானம் கட்டு போய். டேய், இமானுவேல் சேர்னு என் தாத்தன் செத்து 46 வருஷம் ஆச்சுரா, வைத்துக்கிறீங்களா? 46 வருஷம், 46 நினைவு தினம் போயிடுச்சு. நீங்க ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து பல வருஷம் போயிடுச்சு. ஒவ்வொரு ஆண்டும் அவர் நினைவு தினத்தில் இந்த கோரிக்கை என் மக்களால் வைக்கப்படுது, ஒரு மணிமண்டபம் கட்டுங்க. இந்த 2 ஆண்டுகள் அவர் நினைவு வந்தது, அப்ப ஒரு அறிக்கை, ஒரு வணக்க செய்தி, ஏன் இந்த மண்டபம் அறிப்பு வரல, வராது. ஏன் இப்ப வருது, 2 மாசத்துல தேர்தல் வருது. நீ என்னைக்கு நீ சிந்திப்ப, என்னைக்கு புரிஞ்சுப்ப, இவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் கட்சி அரசியல் தேர்தல் அரசியலை தாண்டி மக்கள் அரசியலை பற்றி சிந்தித்திருக்கிறார்களா? மக்களின் தேவை எது, அதை நிறைவு செய்யும் சேவை எது என்று ஏதாவது சிந்தித்திருக்கிறார்களா? இவர்களுக்கு செயல் அரசியல், சேவை அரசியல் ஏதாவது இருந்திருக்கிறதா? கடைசி வரை அவர்களுக்கு தெரிந்தது செய்தி அரசியல் மட்டும்தான். பேசுவார்கள், விளம்பரம் பண்ணுவார்கள். செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்பதை 6 மாசத்திற்கு முன்னாலே விளம்பரப்படுத்திய மாடல், திராவிட மாடலின் உடன் பிறந்தார்களே, அது நன்கு கொஞ்சிக்கணும். பிக்காலிப்பே, 1 ரூபா கொடுத்துட்டு 100 ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணி கொள்கிற இந்த கூட்டத்தை நீ இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறாயா?
உன்னை ஏமாற்றி ஓட்டப்பறிக்கிறவன், நீ வாக்கு அவனுக்கு போடுவ, அவன் வாயில வாக்கிரிசிய போடுவான், வேற என்ன நடக்கும்? சனாதன ஒழிப்பு. சனாதன எது? சனாதன ஒழிப்பு எது? சனாதன ஒழிப்பு. மகளிருக்கான 33 விழுக்காடு. ஆணுக்கு பெண் சமமல்ல என் உணர்ந்தவர்களே, என் உயிருக்கு நீவர்களே, ஆணும் பெண்ணும் சமம். அது எங்க கோட்பாடு? ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம். இது எங்கள் தலைவன் வகுத்து தந்த கோட்பாடு. பெண் விடுதலை இல்லை என்றால் மண் விடுதலை இல்லை. அவன் மகன் என் தலைவன் என்ன செஞ்சா? ஆணுக்கு பெண் நிகராக இலக்கியம் படைத்தல், வானூர்தி ஓட்டுதல், கரும்புலி படை, காலாட்படை, காவல் படை, எல்லா படையிலும் சம உரிமை கொடுத்தான். அவன் பிள்ளை நான். பாராளுமன்றமா 20 பெண் 20 ஆண். சட்டமன்றமா 117 பெண் 117 ஆண். ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று நீ இன்னைக்கு 33 விழுக்காட்டுக்கு முக்கிக்கிட்டு இருக்க. விடுதலை பெற்ற 75 ஆண்டு இந்தியாவில் 25 வருஷமா எனக்கு 33 விழுக்காட பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப கொண்டு வர இந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மோடி ஏன் போன 5 ஆண்டுகளை கொண்டு வரல? இந்த ஒரு ஆட்சிக்கு வந்த உடனே கொண்டு வரல? இதையே 1 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வரல? இப்ப ஏன் கொண்டு வர? 2 மாசத்துல தேர்தல் வருது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோடி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.